أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஹாமீம் யாவரையும் மிகைத்தோனும் மிக அறிந்தோனுமாகிய அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்டதே இவ்வேதம். பாவத்தை மன்னிப்பவனும் தௌபாவை பாவ மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிப்பவனும் தண்டிப்பதில் கடுமையானவனும் தயை மிக்கவனும் ஆவான். அவனை தவிர நாயன் இல்லை. அவனிடமே யாவரும் மீள வேண்டியிருக்கிறது. நிராகரிப்பவர்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்ய மாட்டார்கள். ஆகவே பட்டணங்களில் அவர்களுடைய ஆடம்பர நடமாட்டம் உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். இவர்களுக்கு முன்னரே நூஹின் சமூகத்தாரும் அவர்களுக்கு பிந்திய கூட்டங்களும் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள். அன்றியும் ஒவ்வொரு சமுதாயமும் தம்மிடம் வந்த தூதரை பிடிக்க கருதி உண்மையை அழித்து விடுவதற்காக பொய்யை கொண்டு தர்க்கம் செய்தது. ஆனால் நான் அவர்களை பிடித்தேன். இதற்காக அவர்கள் மீது விதிக்கப்பெற்ற தண்டனை எவ்வாறு இருந்தது! இவ்வாறே நிராகரிப்பவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள்தான் என்ற உம்முடைய ரப்பின் வாக்கு அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது. அர்ஷை சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதை சுற்றியுள்ளவர்களும் தங்கள் இறைவனின் புகழைக் கொண்டு அவனை தஸ்பீக் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அவன் மேல் ஈமான் கொண்டவர்களாக மற்ற ஈமான் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கோருகின்றனர். எங்கள் இறைவனே, நீ ரஹ்மத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறாய். எனவே பாவமீட்சி கோரி உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக. இன்னும் அவர்களை நரக வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, நீ அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் நிலையான சொர்க்கத்தில் அவர்களையும் அவர்கள் மூதாதையர்களிலும் அவர்கள் மனைவியர்களிலும் அவர்கள் சந்ததியர்களிலும் நன்மை செய்தோரை பிரவேசிக்கச் செய்வாயாக. நிச்சயமாக நீதான் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இன்னும் அவர்களை தீமையிலிருந்து காப்பாயாக. அந்நாளில் நீ யாரை தீமையிலிருந்து காத்துக் கொள்கிறாயோ அவர்களுக்கு நிச்சயமாக நீ அருள் புரிந்து விட்டாய். அதுவே மகத்தான வெற்றியாகும் என்றும் கூறுவர். நிச்சயமாக நிராகரிப்பவர்களிடம், இன்று நீங்கள் உங்கள் ஆன்மாக்களை கோபித்துக் கொள்வதை விட அல்லாஹுடைய கோபம் மிகப் பெரிதாகும். ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கையின்பால் அழைக்கப்பட்ட போது அதை நிராகரித்து விட்டீர்களே, அதை நினைவு கூறுங்கள். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, நீ எங்களை இருமுறை மரணமடைய செய்தாய், இருமுறை நீ எங்களை உயிர்ப்பித்தாய். ஆகையால் நாங்கள் இப்பொழுது எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டோம். எனவே இதிலிருந்து தப்பி வெளியேற ஏதும் வழியுண்டா என கூறுவர். பதில் கூறப்படும், அதற்கு காரணம், அல்லாஹ் ஒருவனை வணக்கத்திற்குரியவன், எனவே அவனை வணங்குங்கள் என்று அழைக்கப்பட்ட போது நீங்கள் நிராகரித்தீர்கள். ஆனால் அவனுக்கு எதையும் இணையாக்கப்பட்டால் அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். ஆகவே இத்தீர்ப்பு மிக்க மேலானவனும் மகா பெரியவனுமான அல்லாஹுவுக்கே உரியது. அவனே தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறான், உங்களுக்கு வானத்திலிருந்து உணவையும் இறக்கி வைக்கிறான். எனவே அவனையே முன்னோக்கி நிற்பவர்களை தவிர வேறு யாரும் நல்லுணர்வு பெற மாட்டார்கள். ஆகவே காபிர்கள் வெறுத்த போதிலும் நீங்கள் முற்றிலும் அவனுக்கே வழிபட்டு மார்க்கத்தில் பரிசுத்தத்துடன் அல்லாஹ் ஒருவனையே பிரார்த்தித்து அழையுங்கள். அவனே அந்தஸ்துகளை உயர்த்துபவன், அர்ஷுக்கு உரியவன். சந்திப்புக்கு உரிய இறுதி நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தன் அடியார்களில் தான் நாடியவர்கள் மீது தன் கட்டளையை வஹி மூலம் இறக்கி வைக்கிறான். அந்நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹுவுக்கு மறைந்ததாக இருக்காது. அந்நாளின் ஆட்சி யாருக்குடையதாக இருக்கும்? ஏகனாகிய அடக்கியாளும் வல்லமை மிக்க அல்லாஹுவுக்கே ஆகும். அந்நாளில்
ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததற்கு கூலி கொடுக்கப்படும். அந்நாளில் எந்த அநியாயமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். நபியே, அண்மையில் வரும் மறுமை நாளை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இருதயங்கள் விசனத்தால் நிரம்பி தொண்டை குழிகளுக்கு வரும் அவ்வேளையில் அநியாயக்காரர்களுக்கு இறக்கப்படும் நண்பனோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சிபாரிசு செய்பவனோ இருக்க மாட்டான். கண்கள் செய்யும் மோசத்தையும் உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் நன்கு அறிகிறான். மேலும் அல்லாஹ் உண்மையை கொண்டே தீர்ப்பளிப்பான். அன்றியும் அவனை அன்றி அவர்கள் வேறு எவற்றை அழைத்து பிரார்த்தித்தார்களோ அவை யாரொரு விஷயத்தை பற்றியும் தீர்ப்பு செய்ய மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் தீர்க்கமாக பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் பலத்தாலும் பூமியில் விட்டுச் சென்ற பூர்வ சின்னங்களாலும் இவர்களை விட வலிமை உடையவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பிடித்துக் கொண்டான். இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களை காப்பாற்ற எவரும் இல்லை. அது ஏனெனில் நிச்சயமாக அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார்கள். ஆனால் அவர்கள் நிராகரித்தனர். ஆகவே அல்லாஹ் அவர்களை பிடித்தான். நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், தண்டிப்பதில் கடுமையானவன். மெய்யாக நாம் மூசாவுக்கு நம்முடைய அத்தாட்சிகளையும் தெளிவான அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பினோம். ஃபிரௌன், ஹாமான், காரூன் ஆகியவர்களிடம். ஆனால் அவர்களோ இவர் பொய்யுரைப்பவர், சூனியக்காரர் என்று கூறினர். ஆகவே அவர் நம்மிடம் இருந்து சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் இவருடன் ஈமான் கொண்டிருப்போரின் ஆண் குழந்தைகளை கொன்று அவர்களின் பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் காபிர்களின் சதி வழிகேட்டிலன்றி வேறில்லை. மேலும் ஃபிரௌன் கூறினான், மூசாவை கொலை செய்ய என்னை விட்டுவிடுங்கள். இன்னும் இவர் தம்முடைய ரப்பை அழைத்து பிரார்த்திக்கட்டும். நிச்சயமாக இவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றிவிடுவார் அல்லது இப்பூமியில் குழப்பத்தை வெளியாக்குவார் என்று நான் அஞ்சுகிறேன் என்று. மூசா கூறினார், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் மீது நம்பிக்கை கொள்ளாத பெருமையடிக்கும் எல்லோரையும் விட்டு நான் என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் இருப்பவனிடம் நிச்சயமாக பாதுகாவல் தேடுகிறேன். ஃபிரௌனின் குடும்பத்தாரில் தம் ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒரு நம்பிக்கையை கொண்டவர் கூறினார், என் இறைவன் அல்லாஹ்வேதான் என்று ஒரு மனிதர் கூறுவதற்காக அவரை நீங்கள் கொண்டு விடுவீர்களா? மேலும் அவர் மெய்யாக உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். எனவே அவர் பொய்யராக இருந்தால் அப்பொய் அவருக்கே கேடு ஆகும். ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில வேதனைகள் உங்களை வந்தடையுமே. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறிய பொய்யரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். என்னுடைய சமூகத்தார்களே, இன்று ஆட்சி உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள்தாம் எகிப்து பூமியில் மிகைத்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். ஆயினும் அல்லாஹுவின் தண்டனை நமக்கு வந்துவிட்டால் நமக்கு உதவி செய்பவர் யார் என்றும் கூறினார். அதற்கு, நான் உண்மை எனக் காண்பதையே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நேரான பாதை அல்லாது வேறு எதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை. நம்பிக்கை கொண்டிருந்த அவர் இன்னும் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, அழிந்து போன மற்ற கூட்டத்தினர்களின் நாட்களை போன்றவை உங்கள் மீது வந்துவிடுமே என்று நான் நிச்சயமாக பயப்படுகிறேன். நூஹ் உடைய சமூகத்துக்கும் இன்னும் ஆது சமூதுடைய சமூகத்துக்கும்
அவர்களுக்கு பின் உள்ளவர்க்கும் உண்டான நிலையை போன்று உங்களுக்கு நிகழ்ந்துவிடுமே என பயப்படுகிறேன். ஆனால் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய நாடமாட்டான் என்றும் என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் மீது அழைக்கப்படும் தீர்ப்பு நாளை பற்றியும் நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வை விட்டும் உங்களை காப்பாற்றுபவர் எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் பின்வாங்கும் நாள் அது. அன்றியும் அல்லாஹ் யாரை தவறான வழியில் விட்டுவிடுகின்றானோ அவனுக்கு நேர் வழிகாட்டுவோர் எவரும் இல்லை. மேலும் முற்காலத்தில் திட்டமாக யூசுப் தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தார். எனினும் அவர் இறந்துவிடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள். இறுதியில் அவர் இறந்தபின் அவருக்கு பின் எந்த ரசூலையும் தூதரையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என்றும் கூறினீர்கள். இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கிறாரோ அவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறார். இறைவனிடம் இருந்து தங்களுக்கு வந்த யாதொரு ஆதாரமும் இன்றி அல்லாஹுவின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்வது அல்லாஹ்விடத்திலும் ஈமான் கொண்டவர்களிடத்திலும் மிகவும் வெறுக்கப்பட்டதாகும். இவ்வாறே பெருமையடித்து ஆணவம் கொள்ளும் ஒவ்வொரு இதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் என்றும் அவர் கூறினார். இவ்வளவு உபதேசித்த பின்னரும் ஹாமானே, உயரமான ஒரு கோபுரத்தை எனக்காக நீ கட்டுவாயாக, நான் மேலே செல்வதற்கான பாதைகளை பெறும் பொருட்டு. ஆம், வானங்களின் பாதைகளை அடைந்து மூசாவுடைய ஆண்டவனை நான் காண வேண்டும். எனினும் அவர் பொய் சொல்லுகிறார் என்றே நிச்சயமாக நான் எண்ணுகிறேன். இவ்வாறே ஃபிரௌனுக்கு அவனுடைய தீய செயல்கள் அழகாக்கப்பட்டன. இன்னும் நேர்வழியிலிருந்து அவன் தடுக்கப்பட்டான். ஃபிரௌனுடைய சதி அழிவில்லாமல் வேறு எவ்விதமாகவும் முடியவில்லை. ஈமான் கொண்டிருந்த அம்மனிதர் மேலும் கூறினார், என்னுடைய சமூகத்தவரே, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேர்மையுடைய பாதையை காண்பிக்கிறேன். என்னுடைய சமூகத்தவரே, இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் அற்ப சுகம்தான், அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் என்றென்றும் இருக்கும் நிலையான வீடு. எவர் தீமை செய்கிறாரோ அவர் அதை போன்றதையே கூலியாக கொடுக்கப்படுவார். எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ மூமினான நிலையில் சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறாரோ அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பர். அதில் கணக்கில்லாத அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள். என்னுடைய சமூகத்தாரே, எனக்கென்ன, நான் உங்களை ஈடேற்றத்தின்பால் அழைக்கிறேன், ஆனால் நீங்களோ என்னை நரக நெருப்பின்பால் அழைக்கிறீர்கள். நான் அல்லாஹுவுக்கு மாறு செய்து அவனை நிராகரிக்க வேண்டும் என்றும், எனக்கு இதை பற்றி அறிவு இல்லையோ அதை நான் அவனுக்கு இணை வைக்க வேண்டும் என்றும் என்னை அழைக்கின்றீர்கள். ஆனால் நானோ யாவரையும் மிகைத்தவனும் மிக மன்னிப்பவனும் ஆகியவனிடம் அழைக்கின்றேன். என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் நாயன் என அழைப்பதற்கு சிறிதும் தகுதியில்லாதது. மேலும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடமே திரும்பச் செல்வோம். இன்னும் நிச்சயமாக வரம்பு மீறியவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கிறார்கள். எனவே நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள். மேலும் நான் என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறேன். நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை கண்முற்றவனாகவே இருக்கின்றான் என்றும் அவர் கூறினார். ஆகவே அவர்கள் திட்டமிட்ட தீமைகளை விட்டும் அல்லாஹ் அவரை காத்துக் கொண்டார். மேலும் வேதனையின் கேடு ஃபிரௌனின் கூட்டத்தாரை சூழ்ந்து கொண்டது. காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படுவார்கள். மேலும் நியாய தீர்ப்பு காலம் நிலை பெற்றிருக்கும் நாளில் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடினமான வேதனையில் புகுத்துங்கள் என்று கூறப்படும்.
அவர்கள் நரக நெருப்பில் தர்க்கம் செய்து கொண்டு பலகீனர்கள் பெருமையடித்துக் கொண்டிருந்தோரை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தோம், எனவே எங்களை விட்டும் இந்நெருப்பிலிருந்து ஒரு பகுதியையாவது விலக்கி வைப்பீர்களா என்று அவர்கள் சொல்லும் வேளையை நினைவூட்டுவீராக. அப்போது நிச்சயமாக நாம் எல்லோருமே இதில் இருக்கிறோம், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு இடையில் தீர்ப்பு செய்து விட்டான் என்று பெருமையடித்துக் கொண்டிருந்தவர் கூறுவார்கள். நரக நெருப்பில் இருப்பவர்கள் நரகத்தின் காவலாளிகளை நோக்கி கூறுவார்கள், இவ்வேதனையை ஒரு நாளைக்கு மட்டுமாவது எங்களுக்கு இலேசாக்கும்படி உங்கள் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் தூதர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வரவில்லையா என அக்காவலாளிகள் கேட்பார்கள். ஆம், நிச்சயமாக என அவர்கள் பதில் கூறுவார்கள். அவ்வாறாயின் நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவர். ஆனால் நிராகரிப்பவர்களின் பிரார்த்தனையும் வழிகேட்டில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் நிறைவரும் நாளிலும் உதவி செய்வோம். அந்நாளில் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூறுதல் பயனளிக்காது, அவர்களுக்கு சாபமும் உண்டு, தீய இருப்பிடமும் அவர்களுக்கு உண்டு. நிச்சயமாக மூசாவுக்கு நேர் வழிகாட்டும் வேதத்தை நாம் அளித்தோம், அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினரை வேதத்திற்கு வாரிசாக்கினோம். அது நேரான வழிகாட்டியாகவும் அறிவுடையோருக்கு நல் உபதேசமாகவும் இருந்தது. ஆகவே நீர் பொறுமையுடன் இருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உறுதியுடையதாகும். உம் பாவத்திற்காக மன்னிப்பு கோருவீராக. மாலையிலும் காலையிலும் உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் துதி செய்து கொண்டு இருப்பீராக. நிச்சயமாக எவர்கள் தங்களிடம் வந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி எந்த ஆதாரமும் இன்றி தர்க்கம் செய்கிறார்களோ அவர்களுடைய இதயங்களில் பெருமை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அப்பெருமையானதை அவர்கள் அடையவும் மாட்டார்கள். ஆகவே நபியே, நீர் அல்லாஹ்விடமே பாதுகாவல் தேடுவீராக. நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை படைப்பதை விட மிகவும் பெரியதாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். குருடரும் பார்வையுடையோரும் சமமாகார். அவ்வாறே ஈமான் கொண்டு சாலிகான நற்கருமங்கள் செய்வோரும் தீயோரும் சமமாக மாட்டார்கள். உங்களில் சொற்பமானவர்களே இதை கொண்டு நல்லுபதேசம் பெறுகிறீர்கள். விசாரணைக்குரிய காலம் நிச்சயமாக வந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை. எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதில் ஈமான் கொள்வதில்லை. உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். நீங்கள் இளை பார்வதற்காக இரவையும் நீங்கள் பார்ப்பதற்காக பகலையும் படைத்தான், அல்லாஹ்தான் படைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் புழைகின்றான். ஆயினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. அவன்தான் உங்கள் ரப்பு, எல்லா பொருட்களையும் படைப்பவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. எனவே நீங்கள் சத்தியத்தை விட்டும் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களும் இவ்வாறே திருப்பப்பட்டனர். அல்லாஹ்தான் உங்களுக்கு இப்பூமியை தங்குமிடமாகவும் வானத்தை ஒரு விதானமாகவும் உண்டாக்கியிருக்கிறான். மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களை அழகாக்கி சிறந்த உணவு வசதிகளையும் அளித்தான்.
அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய ரப்பு. அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாகிய அவன் மிக பாக்கியமுடையவன். அவனே என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அவனை அன்றி வேறு நாயன் இல்லை. ஆகவே நீங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனை அழையுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து காத்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுவுக்கே ஆகும். நபியே கூறுவீராக, என்னுடைய ரப்பிடம் இருந்து தெளிவான அத்தாட்சிகள் எனக்கு வந்தபொழுது அல்லாஹுவை அன்றி நீங்கள் அழைப்பவற்றை வணங்குவதை விட்டும் நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டுள்ளேன். அன்றியும் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாகியவனுக்கே அடிபணிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். அவன்தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பின் இந்திரிய துளியிலிருந்தும் பின் இரத்தக்கட்டியிலிருந்தும் உருவாக்கி உங்களை குழந்தையாக வெளியாக்குகிறான். பின் நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடைந்து பின்னர் முதியோர் ஆகுகிறீர்கள். இதற்கு முன்னர் இறந்து விடுவோரும் உங்களில் இருக்கின்றனர். இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையை அடைவீர்கள். இதிலிருந்து நீங்கள் உணர்வு பெறும் பொருட்டு இதை அறிந்து கொள்ளுங்கள். அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மறிக்கச் செய்கிறான். ஆகவே அவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தால் ஆகுக என்று கூறுகிறான், உடன் அது ஆகிவிடுகிறது. அல்லாஹுவின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்பவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? எவ்வாறு அவர்கள் சத்தியத்தை விட்டும் திருப்பப்படுகின்றனர்? எவர் இவ்வேதத்தையும் நம்முடைய மற்ற தூதர்கள் கொண்டு வந்ததையும் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் விரைவிலேயே உண்மையை அறிவார்கள். அவர்களுடைய கழுத்துகளில் மெய்வாய்க்கட்டைகள் வரை அரைகண்டங்களுடனும் விலங்குகளுடனும் இழுத்துக் கொண்டு வரப்பட்டு கொதிக்கும் நீரிலும் பிறகு நரகத்தீயிலும் கரிக்கப்படுவார்கள். பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் அவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவை எங்கே என்று. அல்லாஹ்வை அன்றி நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தவை எங்கே என்று கேட்கப்பட்டதும், அவை எங்களை விட்டும் மறைந்து விட்டன. அன்றியும் முன்னே நாங்கள் அல்லாஹ்வை தவிர எதையும் அழைத்துக் கொண்டிருக்கவில்லையே என்று கூறுவார்கள். இவ்வாறுதான் நிராகரிப்பவர்களை அல்லாஹ் வழிகடச் செய்கிறான். அது நீங்கள் பூமியில் நியாயமின்றி பெருமையடித்து மகிழ்ந்து பூரித்துக் கொண்டிருந்தீர்களே அதற்கான தண்டனையாகும். நீங்கள் நரகத்தின் வாயில்களுள் அதில் என்றென்றும் தங்குபவர்களாக பிரவேசியுங்கள் என்று கூறப்படும். எனவே பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்குமிடம் மிகவும் கெட்டது. ஆகவே நபியே, நீர் பொறுமையுடன் இருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சிலவற்றை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நிச்சயமாக நாம் உம்மை மரணமடைய செய்தாலும் அவர்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள். திட்டமாக நாம் உமக்கு முன்னர் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். அவர்களில் சிலருடைய வரலாற்றை உமக்கு கூறியுள்ளோம். இன்னும் எவர்களுடைய வரலாற்றை உமக்கு கூறவில்லையோ அவர்களும் அத்தூதர்களில் இருக்கின்றனர். இவ்விரு சாராரில் எந்த தூதரும் அல்லாஹுவின் அனுமதியின்றி எந்த அத்தாட்சியையும் கொண்டு வருவதற்கும் அதிகாரம் இல்லை. ஆகவே அல்லாஹுவுடைய கட்டளை வரும்போது அனைவருக்கும் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும். அன்றியும் அந்த இடத்தில் பொய்யர்கள்தான் நஷ்டமடைவார்கள். அல்லாஹ்தான் கால்நடைகளை உங்களுக்காக உண்டாக்கி இருக்கிறான். அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்கிறீர்கள். இன்னும் அவற்றில் சிலவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கிறீர்கள். இன்னும் அவற்றில் உங்களுக்கு வேறு பல பயன்களும் இருக்கின்றன. மேலும் உங்கள் உள்ளங்களில் உள்ள விருப்பங்களை அதனால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு அவற்றின் மீதும் கப்பல்கள் மீதும் நீங்கள் சுமந்து செல்லப்படுகிறீர்கள். இன்னும்
அவன் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறான். ஆகவே அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் எதை நீங்கள் மறுப்பீர்கள்? இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் இவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாகவும் பலத்திலும் பூமியில் விட்டுச் சென்ற சின்னங்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள். எனினும் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஆகவே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள் தங்களிடம் இருந்த கல்வியைக் கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். எனினும் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்ததுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. எனவே அவர்கள் நம் கட்டளையால் உண்டான வேதனையை கண்டபோது, நாங்கள் அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை கொள்கிறோம், நாங்கள் அவனுடன் இணை வைத்தவற்றை நிராகரிக்கிறோம் என்றும் கூறினார்கள். ஆயினும் நம் கட்டளையால் உண்டான வேதனையை கண்டபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. இதுவே அல்லாஹ்வுடைய வழியாகும். அவனுடைய அடியார்களுக்கு முன்னரும் இவ்வாறே நிகழ்ந்திருக்கின்றது. ஆதலால் அந்நேரத்தில் நிராகரிப்பவர்கள் நஷ்டத்தையே அடைந்தார்கள்.